வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே ரெண்டு வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்கெச் த கிராஃப் அண்ட் ஃபைண்ட் தி டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஏ எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1, பி ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கலாம். டொமைன்னா முன்னாடியே நம்ம பார்த்துருக்குறோம், எக்ஸுக்கு என்னெல்லாம் மதிப்பு கொடுக்குறீங்களோ அந்த எலிமெண்டல் வேல்யூஸ் எல்லாமே டொமைன் வரும். அப்படி கொடுக்கக்கூடிய எக்ஸுக்கு என்னெல்லாம் எஃப்எஃப்எக்ஸுக்கு மதிப்பு வருதோ அதை வந்து நம்ம ரேஞ்சுன்னு வந்து சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1 வந்து எடுத்துக்கலாம். இந்த எஃப்எஃப்எக்ஸ் 2x மைனஸ் 1ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். அதாவது இது இந்த ஃபார்மில் இருக்குங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற மாடல் இருக்குது. எம்ங்கிறது வந்து ஸ்லோப்பு, சிங்கிறது வந்து ஒய் இன்டர்செப்ட். ஒய் இன்டர்செப்ட்னா என்னென்னா, எக்ஸுக்கு ஜீரோங்கிற மதிப்பு கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன வேல்யூ வருமோ அதுதான் வந்து ஒய் இன்டர்செப்ட். எக்ஸுக்கு ஜீரோ கொடுத்தீங்கன்னா 2 × x வந்து 0 ஆயிரும். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இது வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 வரும். அப்போ ஒய் இன்டர்செப்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ எம்ங்கிற ஸ்லோப் வந்து எம் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இதெல்லாம் ஈக்குவேஷன் சம்மந்தப்பட்ட அனாலிசிஸ். இப்போ இதனுடைய ரேஞ்சும், அதாவது டொமைனுக்கு வந்து ரேஞ்சஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியுங்க. அதாவது டொமைன் வந்து ஃபார் ஆல் டொமைன் வேல்யூஸ் வந்து is the set of all real numbers. இப்போ ரியல் நம்பர்ஸ்னு என்ன அர்த்தம்னா, இப்போ ஜீரோ எடுத்துக்கோங்க, 1, 2, 3, அதே மாதிரி −1, −2, −3 இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அல்லது ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.5, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். இப்போ அதே மாதிரி டெசிமல் வேல்யூஸும் வந்து எடுத்துக்கலாங்க, 1.01, 8.08, இந்த மாதிரி எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். அப்போது இந்த ரியல் நம்பர் எதை கொடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து ஒய்க்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், அதுதான் வந்து ரேஞ்ச். அந்த ரேஞ்சும் வந்து நமக்கு ஒரு ரியல் நம்பராக கிடைக்கும். அப்போது டொமைன் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்ட் ஆல்சோ ரேஞ்ச் இஸ் ஆல்சோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1க்கு நம்ம வந்து கிராஃபும் வரைஞ்சிட்டோம். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். அப்போ இந்த ஸ்லோப் வந்து பார்த்தோன்னா டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் இஸ் ஈக்குவல் டு 2னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், 2x மைனஸ் 1. ஒய் இன்டர்செப்ட் வந்து மைனஸ் 1. அதே மாதிரி இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கிராஸ் பண்ணக்கூடிய இடம். அப்போ வந்து பார்த்தோன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள். அப்போ வந்து 2x மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 வரும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 2x இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. அப்போ ஒய் வந்து 0 இருக்கும் பொழுது வந்து பார்த்தோன்னா 1/2ங்கிற இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கிராஸ் பண்ணும். அப்போது டொமைன்ங்கிறது என்னென்னலாம் எக்ஸ் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதெல்லாம் டொமைன்னு சொல்கிறோம். அதுக்கு என்னென்னலாம் ஒய் வேல்யூஸ் கிடைக்குதோ அதை வந்து ரேஞ்சஸ்னு வந்து சொல்கிறோம். இப்போது எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் இஸ் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் வந்து 0, 1, 2, 3 எதை வேணாலும் எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ரூட் டூ ரூட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் ரூட் த்ரீ ரூட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸும் வந்து எடுத்துக்கலாங்க. 1.01, 8.08, 9.09. ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒய்க்கு மதிப்பு கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக என்ன சொல்கிறோம்னா, டொமைன் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். ரேஞ்ச் இஸ் ஆல்சோ தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். ஏன்னா எக்ஸு கொடுக்கக்கூடிய ரியல் வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒய்க்கு ஒரு ரியல் வேல்யூஸ்க்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து ரேஞ்ச் இஸ் ஆல்சோ எ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ அடுத்ததாக ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டொமைன் வேல்யூஸ்லாம் என்னென்ன வேல்யூஸு, அதேமாதிரி ரேஞ்சஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியுங்க, எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் கொடுக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ப்ளஸ் எக்ஸும் கொடுக்கலாம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் கொடுக்கலாம். இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கொடுத்து பாருங்கள். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னே வருது, விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இதை பார்க்கும்போது என்ன நமக்கு தோணுதுங்க, அதாவது இஃப் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு, அப்போது திஸ் இஸ் எ ஈவன் ஃபங்க்ஷன். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போது எக்ஸுக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்தீங்கனாலும் சரி மைனஸாக கொடுத்தீங்கனாலும் சரி எந்த வேல்யூ கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கொயர் ஆகி ஒரு பாசிட்டிவ் நம்பரை வந்து வந்துடும். அப்போ அது கிராஃபாக வரையும்போது அப்போது எஃப் ஆஃப் ப்ளஸ் எக்ஸுக்கு என்ன வேல்யூவோ அதே மாதிரி எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸுக்கு அதே வேல்யூ தான் வந்து கிடைக்கும். அப்போ திஸ் இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸாக வந்து ஒரு கிராஃப் கிடைக்கும். அப்போது சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ்ன் போது அதை வந்து ஒரு ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அப்போ திஸ் இஸ் அன் ஈக்குவேஷன் ஆஃப் அ பேரபோலா. இப்போ இந்த கர்வ் வந்து ஒரு பேரபோலா வந்து இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பார்த்தோன்னா டொமைன் வேல்யூஸ் என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். டொமைன் வேல்யூஸ் இஸ் தி செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸ் தான் முன்னாடி நான் போன ப்ராப்ளத்துக்கு சொன்னது தான், அது வந்து இட் மே பி ஒன், இட் மே பி ஜீரோ, இட் மே பி மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, ஆர் டூ த்ரீ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ பாயிண்ட் ஃபைவ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ, டெசிமல் வேல்யூஸாக இருக்கலாம், 1.01, 8.08, 9.08, 9.08, இந்த மாதிரி எந்த மதிப்பாக வேணாலும் இருக்கலாம். அப்போ டொமைன் வேல்யூஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரி இதனுடைய ரேஞ்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ இட் இஸ் த செட் ஆஃப் ரேஞ்சஸ் also a set of real numbers. இப்போ எக்ஸுக்கு கூடிய ரியல் நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒன்லி திங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறதுனால அது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவாக வரும். அப்போது இட் வில் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ ஒய் கூடிய மதிப்பு எல்லாமே ஏதாவது ஒரு நம்பர்னுடைய ஸ்கொயர் வேல்யூவாக இருக்கும். அப்போது ஒய் இஸ் எ ஸ்கொயர் வேல்யூ.
அப்போ வந்து ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரலும் போகலாங்க, அதே மாதிரி எக்ஸ் ஜீரோலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரலும் போகலாம். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டியை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக மாறிடும். அப்போது ஒய்னுடைய ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக வந்து சொல்லலாம். அப்போ ரேஞ்சஸும் இஸ் அ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், பட் அதனுடைய வேல்யூ எங்கேருந்து எங்கே வரலும் மாறணும்னா ஜீரோலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரலும் போகக்கூடியதாக இருக்காது, ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரலும் போகக்கூடியதாக இருக்குது. எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா, பொதுவாக நீங்கள் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டால் மைனஸ் நம்பர்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட், பட் ரேஞ்சஸ் வந்து இங்கே மைனஸாகவே வர்றது வந்து கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யை ஸ்பெசிஃபிக்காக அதனுடைய ரேஞ்சஸ் சொல்லும்போது ஜீரோ டு இன்ஃபினிட்டியாக வந்து இந்த ப்ராப்ளத்தில் வந்து சொல்கிறோம். ஆக இந்த ப்ராப்ளம் மூலிமா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களா, அதை எப்படி கிராஃபாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனுக்கு டொமைன் வேல்யூஸு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ரேஞ்சஸ் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆக கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் நம்ம அதை ஃபங்க்ஷனாக சொல்லணும்னா கண்டிப்பாக டொமைன் வேல்யூஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், ரேஞ்சஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ஆக இந்த ப்ராப்ளம் மூலிமா நம்ம தெளிவாக ஒரு கிவன் ஈக்குவேஷனுக்கு டொமைன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம தெளிவாக வந்து கற்றுக்கிட்டோம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸ், ரிக்வஸ்ட் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் ஆல்சோ வி ரிக்வஸ்ட் யூ டு சப்ஸ்கிரைப் ஃபார் அவர் சேனல். Thank you.